ஐந்துகரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்புரை போலுமீற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷே. ஒவ்வொரு நாளும் நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்குறது, சார் தீபாவளி இன்னைக்கு என்ன பண்ணுவோம், தீபாவளி இன்றைக்கி என்ன வழிபாடு சொல்லுங்கள் சார். நிச்சயமாக காத்துன்ட்ருக்கு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான நேற்று நாம் கேட்ட கேள்வி, சோமவாரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், சோமவாரத்துக்குண்டான உரிய தெய்வம் யாருன்னு கேட்டிருந்தேன், பரமேஸ்வர மகேஸ்வரன். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, ஆஞ்சநேயருக்கு எந்த தினம் உகந்தது, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி, ஒரு பேப்பர் பேனா ரப்பர் இதிலிருந்து தான். அப்போ அந்த அழிக்கக்கூடிய ரப்பர் வந்து பென்சிலும் பேசின்னு இருந்து தான். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே இணைப்பறியாத ஆட்கள். ஏன்னா நான் பண்ணக்கூடிய தவறுகள்லாம் நீ தான் அழிக்கிறியே, நீ மட்டும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுக்கான். அப்போது அது சொல்லித்தான், ஆமாம் நீ எப்பவுமே யதார்த்தமாக தெரிஞ்சு தவறு பண்ண மாட்டே, எழுதும்பொழுது டப்புனாவா தப்பாக எழுதிடுவா, அதுக்கப்புறம் என்னோட தான் அழிக்கிற வேலை, நான் பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்க. அந்த திருப்பி அந்த பென்சில் சொல்லித்தான், இல்லை இல்லை எனக்கு என்ன வருத்தம்னா, அழிக்கும்போது பார்த்துட்டுனா நீ தேஞ்சு போயிடுறப்பாரு, எனக்கு அதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. அப்போ சொன்னாலாம், நான் தேஞ்சாலும் பரவாயில்ல, நீ அழகாக எழுதுறியேங்கிறத ஒவ்வொன்றும் நான் பார்த்து ரசிச்சுன்னு இருப்பேன், நான் திருத்த திருத்த நான் அழிக்க அழிக்க அடுத்ததை வந்து நம்ம தப்பு செய்யப்படாதுன்னு சொல்லிட்டு நீ அழகாக எழுதுகிறப்பாரு, அது எப்பவுமே எனக்கு உதவிகரமாக இருந்துன்னு அந்த ரப்பர் சொல்லித்தான். இது யார், ரப்பரும் பென்சிலும் விஷயம் கிடையாது, இது நம்ம பெற்றோர்களுடைய ஒரு தான். பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ தவறுகள் பண்ணும்போது அவங்க நம்மளை சுட்டி காட்டிகிட்டே இருப்பான், நம்ம திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருப்போம். அவள் தன்னைத்தானே உருக்கி அழிச்சு, என் குழந்தை நல்லா இருக்கணும், அப்பாவை நினச்சி பாருங்கள் இப்படியெல்லாம் வேலை செய்வார், என் குழந்தை நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், கை கால்லாம் வலிச்சாலும் பரவாயில்ல, ஐயோ அவளுக்கு கல்யாணம் ஆகணும், நான் தான் கஷ்டப்பட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எத்தனை தந்தை, கண்ணுக்கே தெரியாது நமக்கு, தாய் முடியவே முடியாது, 50 வயசு 60 வயசு ஆகும், 20 வயசுலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா, 60 வயசு ஆகும், நாளைக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், அவளுக்கு குழந்தை பிறக்கும், அதையும் பார்த்துட்டு இருப்பா, அது அம்மாவுடைய ஒரு சிறப்பு. அப்பா 4 பேர் வெளியில் திட்டினாலும் பரவாயில்ல, இந்த திட்டம் வாங்கிப்பார். குழந்தைகளுக்காக உருகக்கூடிய ஒரே ஜீவன் பெற்றவர்கள் மட்டும்தான். அவங்கள நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த ரப்பர் வந்து தன்னைத்தானே தேயறதோ அதே போன்றுதான் அவர்கள் தன்னைத்தானே தேய்ச்சு கொண்டு குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். உண்மையா இல்லைங்களா? அந்த மாதிரி என்றைக்குமே பெரியவங்களை மனசுலையே நினச்சிட்டு இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நீங்கள் வேலை செய்யாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்ற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வரணும். சின்ன சின்ன வேலைகள் செய்யலாம், தப்பு கிடையாது. பெற்றவர்களை கவனித்தாதான் நாளைக்கு மற்றவர்களை கவனிக்க முடியும். இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு 12 ராசிக்குண்டான பலாபலன்கள், அதற்கு முன்னாடி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 12/11/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 27ஆம் திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். இன்றைய திதி துவாதசி, மாலை 6:42 வரை. பின்பு திரையோதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், சதயம் பூரட்டாதி, நல்ல நேரம். மதியம் 11:30 முதல் 12 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு சுப முகூர்த்த நாள், உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல பிரதோஷ நன்னாள். ஈசனடி போற்றி, எந்தயடி போற்றி, சிவன் சேவனடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. இந்த மாதிரி சிவபெருமான மனசார பாடி, நம சிவாய வாழ்க, நாதந்தாள் நான் வாழ்க, மனதார பரமேஸ்வரா சிவசிவா. எனக்கு எப்பவுமே சிவன் ரொம்ப பிடிக்கும் சார், சிவ வழிபாடு ரொம்ப பண்ணுவேன்,
அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பா. அது ஆட்களை இன்னைக்கு ரொம்ப விசேஷமான சிவனை வழிபட்டா அவ்வளவு விசேஷம் உண்டு. ஆக பரமேஸ்வரரை வழிபடக்கூடிய அற்புதமான நாள் பிரதோஷ நன்னாள். இந்த தினத்துல சிவாலயங்களுக்கு சென்று அபிஷேக ஆராதனை பண்ணுங்க. வேலையில இருந்துட்டு இருக்கிறோம், நான் ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்கேன், என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறவாளுக்கு ஆன்மீக தகவல்ல ஒரு விஷயம் சொல்ல போறேன். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். நீங்க நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்கள் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நன்னாள். சின்ன சின்ன விஷயங்கள், அலங்கார பொருட்களை வாங்கு, இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய தேவைகள் இருந்துகிட்டு இருக்கு. அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணங்களை பெருசாக்கின்றே போவேல். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. தொழில் ஸ்தாபனங்களுக்கு பக்கத்துலேயே வீடு வச்சுட்டு இருக்கிறவா அந்த வீட்டை வாஸ்து ரீதியாக சரி பண்ணும், ஏதாவது பண்ணிக்கணும், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மாற்றம் அடையணும் அப்படின்னு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களை நிறைய அலைச்சல்கள் இருக்கும். இதை பண்ணும் அதை பண்ணுங்கிற யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். சில பேர் ஏதாவது டக்குன்னு பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, அதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இருக்க வேண்டாம். இருப்பினும் இப்படி யோசனை இருந்ததுன்னா கொஞ்சம் அழகாக இயற்கையான இடங்களில் போய் உட்காந்து யோசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். புதிய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். சில நேரம் தடுமாற்றம் இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, டான்ஸ் சம்மந்தமாக, பாட்டு இதெல்லாம் கோச்சாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும், அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, அப்பப்போ நிறைய அசதிகள் இருக்கும், அப்புறம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். இருப்பினும் திடீர்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி குழந்தை, அம்மா, அப்பா, எதிர்காலத்தை பற்றி சிந்தனை வரும்போது திருப்பி எழுந்திரிச்சு போவேல், முடிஞ்சோ முடியலையோ நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணி வரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில இடங்களில் தற்பெருமையாக தன்னை பற்றி ஏதாவது எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது பேச வேண்டாம். மற்றவா பேசும்பொழுது அதை லிசன் பண்ணி கேளுங்க. முழுமையாக அவளை பேச விட்டு கவனிச்சல்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கணக்கு வழக்குகள்லாம் பார்த்து சரி பண்ணி பார்க்கும்பொழுது யார்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி நேயர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நிறையா பேருக்கு சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்வேன், சில உதவிகளாக இருந்துட்டு இருப்பேன். டக்குன்னு யாராவது கூப்பிட்டா உடனே போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனோபாவங்கள் நிறையா இருந்துகிட்டு இருக்கும். இந்த தினத்தில் சின்ன சின்ன பிரயாணங்கள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபார பிரயாணங்கள் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுனா மனக்கவலைகள்லாம் போகிறதுக்கு யார்ட்டையாவது பேசுவேன். சில நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தப்ப ஐயோ நம்ம இவ்வளோ நேரம் வா டயரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஒரே விஷயத்தை 4 பேர்கிட்ட சொல்ல வேண்டாம். பட்டிமன்றம் பேச்சாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, பாடல் சொல்லி கொடுத்துட்ருக்கவங்க, டீச்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான புதிய பிஸ்னஸ்லாம் மனசில் நினச்சின்னு இருப்பேன். உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, அப்பப்போ மனசில் சில வருத்தங்கள் இருக்கும், அந்த வருத்தங்கள்லாம் போயிடும். நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். யதார்த்தமாக சில விஷயங்களை யோசிப்பேன். இவா இப்படி சொல்லிட்டாளா, அப்பா சொல்லிட்டாலே, கணவர் மனைவியை சொல்லிட்டா, மனைவியை கணவர் சொல்லிட்டா, அம்மா பிள்ளையை சொல்லிட்டா, பிள்ளை அம்மாவை சொல்லிட்டா, இப்படி சொல்லிட்டாலே நீ காலையில் அப்படின்னு யோசிப்பேன். கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். சில ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். விடாத உழைச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடிய ஒரு வேலை இல்லாதவளுக்கு வேலை தேடி வரத்துக்குள்ளானதாகவும் முயற்சிகள் பலனை தரக்கூடியதாக இருக்கும். நண்பர் மூலமாக சில காரியத்தை சாதித்துக்கொள்வேல். சில பேர் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் சில பேர்கிட்ட பேசின்னு இருப்பா, சில விஷயங்கள் அவங்களுடைய எண்ணங்கள் ஓடின் இருக்கும். அப்படி இருக்கவே கூடாது. அம்மா அப்பாவுக்கு தெரியாத எந்த காரியத்தையும் நீங்கள் பண்ணவே கூடாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அமைதியாக சில காரியத்தை பற்றி யோசிப்பில். சரி என்ன நடக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வியாபாரத்தில் அனுகூலியம் கடை வச்சுட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு. துணி சம்பந்தமாக, லாண்ட்ரி சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நிறைய இடங்களில் திருப்பி ஆரம்பிக்கணும். நம்மளுடைய இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ஆட்டோ
புதுசா வாங்கணும் அதே சமயத்துல நம்மளுடைய கம்பெனிக்கு தேவையான பொருட்கள் வைக்கிறதுக்காக சில குடோன்ஸ் எடுக்கணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் இந்த காரியங்கள்ல உங்களுக்கு அனுகூலமாக இண்டஸ்ட்ரியே பண்ணிட்டு இருக்கவங்க ஃபேக்டரி ஒன்னு ஏற்படுத்திட்டு இருக்கவங்க சில தடங்கள் வந்தாலும் அதை ஜெயிச்சு வந்துருவீங்க இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 3 இந்த மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் துளாராசி என்பவர்களே அப்பப்போ வரவுகள் பக்கம் இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும் என்னப்பா இது இவ்வளோ செலவு இருக்கிற நம்ம பேர் புகழ் வண்டி வாகனம் வீடு வெளியில் வந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே இப்படி செலவாயின்னு இருக்கேன் என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பீர் கவலைப்படாதீங்க செலவு பண்ண வரவுகள் தேடி வரக்கூடியதா இருக்கும் இருப்பினும் ஆற்றுல போட்டால் அளந்து போட எதை எதுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் வேணும் நிறைய விஷயங்கள் எதேச்சியோ தன்னை அறியாமல் செய்யும்போது அதை கவலைப்பட வேண்டாம் அறிஞ்சு செய்யும்போது அதை பற்றி யோசிக்கணும் வருத்தப்பட்டே ஆகணும் ஆகிய இந்த தினத்தில் பிஸ்னஸ்லையோ இல்லை உங்களை நீங்கள் வளர்த்துக்கிறதுல ஒரு முயற்சி எடுக்கும்போது நல்ல பலன்கள் இருக்கணும் அதே மாதிரி திட்டவட்டமாக உங்களுடைய கோல் என்னங்கிறது தெரிஞ்சதுக்கு உண்டான விஷயங்களில் செயல்பட்டெல்லாம் நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வா சில சமயோஜித யோசனை உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் உங்களுடைய பேச்சு பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு காளி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் விருச்சிகராசி என்பர்கள் அப்பப்போ மனசில் சில பயங்கள் இருக்கும் இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படி பயம் இருந்தால் விட்டுருங்க அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க இது எடுக்கும் பொழுதே தடங்கள் வந்ததுன்னா அது பெருசாக முயற்சி எடுக்கணும்னா 2 தடவை 3 தடவை பண்ணி பாருங்கள் அது பெருசாக முயற்சி எடுக்க வேண்டாம் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ரொம்ப நல்ல மாற்றங்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் பேசாதவங்க உங்ககிட்ட பேசுவா சில நம்பர்களே ரொம்ப நம்பாதீங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கேயும் அங்கேயுமா இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா யதார்த்தமாக பேசும்பொழுது உங்களை பற்றி பெருமை பேசும்பொழுது புகழ்ந்து பேசும்பொழுது இதில் உண்மை இருக்காங்கிறத பார்த்தேன்னா தெரிஞ்சுவிடும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா புதுசாக ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நல்ல 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 நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் தனுராசி நேயர்களே அப்பப்போ மனசில் சில கவலைகள் இருக்கும் யார்ட்டையும் சொல்ல முடியாது சொன்னால் தப்பாக நினச்சிப்பாளோ இல்லை நம்ம வீக்னஸாக நினச்சிப்பாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் உண்மைதான் இறைவன் இருக்கும்போது மற்ற வாட்டை எதுக்கிட்ட சொல்லணும் நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க நிச்சயம் மாறுதல்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வேலை வாய்ப்பில் வெற்றிகள் உண்டு புதிய தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதுக்குண்டான பெரும் கடுமையான வேலைகள் பண்ணுவேன் 90% ஆயிடுத்து 10% ஆகாதா இன்னும் 10% முயற்சி எடுங்க இன்னொரு 20% முயற்சி எடுங்க இந்த 10% சக்ஸஸ் ஆயிடும் ஏன் கவலைப்படல் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு தனுராசி என்பர்களே மாரராசி என்பர்களே சில விஷயங்கள்லாம் மனசில் நினச்சிட்டு இருக்க காரியங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குள்ளான அற்புதமான நாள் ரொம்ப நாளாக கனவுகள் தோணிகிட்டே இருக்குது திடீர் திடீர்னு எல்லாமே நடக்குது பாப்பா பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் சில நேரம் இப்படி இருந்துருக்காளே அப்படின்னு மற்றவாளை பற்றி சிந்திக்கிறத விட உங்களை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு இன்னும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் விடாத உழைப்பு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நிச்சயம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் மனசில் போட்டு ரொம்ப குழப்பாதீங்க குழப்பிக்காதீங்க அதே சமயத்தில் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி மறந்து இங்கேயும் வச்சிட வேண்டாம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது உழைச்ச காசு வீண் போகாது உண்மை தான் இருப்பினும் கவனமாக பார்த்துக்கணும் இந்த தினத்தில் சில காரியங்கள்லாம் மனசுலேயே நினச்சிட்டு போய் வெளியில் சொல்ல மாட்டேன் வெற்றி ஆகிடும் கவலைப்பட வேண்டாம் உத்தியோகத்தில் லாபங்கள் உண்டு அதே சமயத்தில் சேல் சம்மந்தமாக இருந்துகிட்டு இருக்கிறவா இன்றைக்கி நடக்கலையே நினைப்பில் அடுத்த நாள் நடந்துடும் மகராசி என்பவர்களுக்கு இடம்பொருள் வீடுமனை வாங்கினது கூடி வரும் எல்லா காரியமும் உங்களுக்கு லாபம் உண்டு ஆனால் கொஞ்சம் தடங்களாகும் அதையும் தாண்டி தெய்வ பக்தியில் உங்களுக்கு வெற்றி பெற்றுவேன் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே அப்பப்போ சில காரியங்கள்லாம் ஏதாவது தாமதாவே இருந்துட்டுருக்கு வேணடா அது இவ்வளோ குதிர்க்கமாக பேச அப்படின்னு யோசிப்பில் இந்த காரியத்தை எடுக்கும்போது தான் அங்கே தடங்கணும் மற்ற எல்லா காரியமும் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா அதில் ரொம்ப நல்லா இருப்பேன் அந்த காரியம்தான் ரொம்ப வெற்றி பெறும் இந்த தினத்தில் அவிட்டம் சதய நட்சத்திரத்துக்கு புதிய முடிவு எடுக்க வேண்டாம் பிரயாணத்தின் போது கவனம் தேவை வாகனத்தை வேகமாக போக வேண்டாம் இந்த தினத்தை பொறுத்தளவுக்கு பண விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கும் மறந்துட்டு எங்கேயோ வச்சுட்டு மற்றவா மேலே பழிவு போட வேண்டாம் சில நேரம் சந்தேகம் வந்துச்சுன்னா அது பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க கும்பராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் தெய்வ வழிபாடு துணை நிற்கும் எனக்கு பிடித்தமான சுவாமி நான் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த சுவாமி பேரை சொன்னால் சக்ஸஸ் ஆகிடும் அதெல்லாம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பழிதத்து கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு
மீன ராசி அன்பர்களே, மனசுல ரொம்ப தெள்ள தெளிவா யோசி ஒரு காரியத்தை எடுத்துட்டு இதுல இனிமே எல்லாம் இப்படி இருக்க கூடாது, செய்யே ஆகணும் அப்படிங்கற ஒரு எண்ணங்கள் இருக்கு பாருங்க, அதுல வெற்றி ஆகும். புதிய தொழில் பத்திய சிந்திப்பீங்க, உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதா இருக்கும். யார் வேணா இப்படி வேணா பேசட்டும் அப்படிங்கற ஒரு யோசனை மனசுல தோணும். முதலீடு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணலாமா இல்ல முதலீடு பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணலாமான்ற ரெண்டு விதமான எண்ணங்கள் இருக்கும். அதுல தீர்வான ஒரு முடிவு எடுத்துடுவீங்க. சில பேர் நல்ல நபர்களாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்த்துட்டு அடுத்த ஆன்மீக தகவல். ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல் சொல்லும் பொழுது ஒரு பெரும் சந்தோஷமா இருக்கு. நிறைய பேருக்கு சொல்றோமே, பா நிறைய பேர் இன்னைக்கு பயன்படுத்திருப்பா, இன்னைக்கு பூஜை பண்ணியிருப்பாள்ல, அன்னைக்கு காலையில சொல்லுவேன், திருப்பி சாயந்தரம் யோசிச்சு பார்ப்பேன், இன்னைக்கு நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். அது உண்மைதாங்க. உண்மையாவே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த காரியம் ஒன்று சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏற்கனவே அதுக்குண்டான முழு முயற்சி எடுத்து பயன்படுத்தி அது சக்ஸஸ் ஆனவங்க விஷயத்தை பார்த்து தான் நம்ம வந்து பல பேருக்கு இதை சொல்கிறோம். அவ்வளோ சிறப்பானது. நிறைய பேர் இப்போல்லாம் நினைக்கிறது உண்டு, சார் நான் முந்தையெல்லாம் கோயிலுக்கு போயிட்டுருப்பேன், இப்போல்லாம் கோயிலுக்கு போக முடியறதில்ல, நான் வீட்டில் நல்லா பூஜை பண்ணிட்டு இருப்பேன், இப்போல்லாம் பண்ண முடியறதில்ல, திருப்பி நான் பழைய மாதிரி இருக்கணும் சார், ஆரம்பிக்கணும் சார், நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நானே சொல்லியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் பார்க்குறவங்களுக்கு இனிமே அந்த வார்த்தை வராது. இனிமேல் ரெகுலர் ஆகிறதுக்கு சார் திருப்பின்னு அந்த பழைய விஷயத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு இதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், திருப்பியும் உங்களுக்கு பழைய சக்ஸஸ் வந்துடும். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, இதோ அதை பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி பிரதோஷம் கூட இருக்குது, நம்ம கோயிலுக்கு போக முடியறது கிடையாது, நம்ம வந்து வெளியில் வர்றது கிடையாது, அதாவது வேலையில் இருப்போம், தொழிலில் இருப்போம். நான் என்ன பண்ணுறது, எப்போவுமே என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாக்கெட்டில் வந்து அந்த சுவாமியினுடைய படம் வச்சுக்கிற வழக்கங்கள் இருந்தால் வச்சுக்கோம், அடிக்கடி எடுத்து பார்க்கும், இல்லை முன்னாடி வச்சுருவோம். ஒரு 11 தடவை நீங்கள் என்ன சுவாமியை முன்னாடி வச்சுருக்கேன், முருகப்பெருமானா சிவபெருமானா, கண்ணை மூடி அந்த இடத்துல யார் இருக்கா இல்லை சத்தமாக சொல்கிறதுனா சொல்லிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சப்போஸ் நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துட்டுருக்கேன் சார், அப்படின்னா கூட நான் வாகனத்தில் உட்காந்துட்டுருக்கேன் சார், ஓட்டும் போது பண்ணப்படாது, நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்கலோ ஆஃபீஸ்லேயோ இப்படி கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் இந்த சுவாமியை நினச்சி மனசார இந்த சுவாமி நாமத்தை மனசுக்குள்ளே சேன் பண்ணு. முருகா நம சிவாய் பெருமாளே அப்படின்னு மனசார வேண்டும். இப்படி ஒரு 11 தடவை அந்த நாமத்தை சொல்லு, உங்களுக்குள்ள ஒரு அமைதி வரும், உங்களுக்குள்ள ஒரு சாந்தம் வரும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கோ, குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கோ, மனசார அந்த சுவாமி படத்தை திருப்பி ஜோப்புக்குள்ளே வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றம் இருக்கும். அன்றைக்கி பிரதோஷ வேலையில் நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேனால சுவாமி கும்பிட முடியல அப்படிங்கும்போது உட்காந்து இந்த மந்திரத்தை ஜபிச்சு பாருங்கள். அந்த நேரத்தில் ஒரு 11 தடவை சொன்னால் போதும், பெரிய மாற்றம் தெரியும். ஒரு இடத்துல பூஜை பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம், சார் இந்த யாத்திரை அங்கே வந்து ரிஷிகேஷ் ஹரித்வார் கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற யாத்திரைகள் பண்ணணும்னு நினச்சி எத்தனை வருஷம் தடங்களாச்சு தெரியுங்களா, இன்னைக்கு தான் நடந்தது. அப்போ அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, அவர் கிட்டத்தட்ட அந்த பூஜை பண்ணி கொடுக்குறவருக்கு 88 வயசு. அவர் சொன்னார், அம்மா ஒன்றும் பெருசில்லை, உங்களுக்கு இந்த யாத்திரை பெரும் புண்ணியம், எங்கேயும் போக முடியலையா, அந்த சுவாமியை நினைங்க, அந்த சுவாமியை நினச்சி உட்கார்ந்த இடத்துல வேணுங்க, உங்களுக்கு நின்ன இடத்தில் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். அதுதான் நீங்கள் இந்த கோயிலுக்கு போக முடியலையா, மனசார வேண்டிக்கும், மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, அந்த இடத்துல பெருமாள் வந்துடுவார். அவர் சொன்ன அதே விஷயத்தை தான் நம்ம ஆன்மீகத்தை அவள் சொல்லியிருக்கேன். உண்மை நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதங்களில் நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் நடந்திருக்கு. அதே போன்று பக்தியிலையும் நீங்கள் வேண்டும் பொழுது நீங்கள் வேண்டும் வரத்தை கொடுக்கக்கூடிய பெருமாளாக அவர் இருப்பார். ஆக இன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷத்துலேயும் சரி, அதே மாதிரி நீங்கள் என்ன சுவாமியை வேண்டாலும் அந்த சுவாமியை நீங்கள் நிற்கிற இடத்துல உங்களுக்கு உடனே அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான பிரார்த்தனையை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கணும். உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.